ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு கொடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான நம்ம தமிழ்நாட்டோடைய இது, அதாவது எப்படின்னா சென்னையோட பிரசல் தான். அது என்னன்னா இடியப்பம் ஆட்டுக்கால் போயா. இது எப்படி நம்ம செய்ய போறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி நல்லா அழகாக டேஸ்டாக செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் முதல்ல வந்து இடியப்பம் ஆட்டுக்கால் பாயாவுக்கு என்ன வேணுங்கிறத பார்க்கணும். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்காலை வந்து நல்லா நெருப்பில் சுட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இதை வெட்ட போகிறதில் சுத்தியை வச்சு உடைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நசுக்க வேண்டியதான். நசுக்கி நல்லா பீஸ் பீஸாக பிச்சிக்க வேண்டியதான். ஏன் இந்த மாதிரி செய்கிறோன்னா, அப்போ தான் அந்த பாயாவோடைய ஃப்ளேவர் நல்லா அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும். வெட்டினோம்னா அதோடைய ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம நசுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். 200 கிராம் ஆனியன், 3 பச்சை மிளகாய், 1/20 பீஸ் கறி லீவ்ஸ், 200 தக்காளி, ஆயில் 100 ml, செல்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் 1 ஃபுல் தேங்காய் எடுத்துக்க வேண்டியதான். அதில் லைட்டாக சோம் சேர்த்து வச்சுக்க வேண்டியதான், ஏன்னா பேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் வானலில் வச்சுக்க வேண்டியதான். வச்சதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றி அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, பட்டை வகைகளை வந்து 2 ஒரு 3 பீஸு போட்டு சேர்த்துக்க வேண்டியது. சேர்த்ததுக்கப்புறம் பொறிஞ்சு வந்தோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நாம் முதல்ல பச்சை மிளகாய் தள்ளிக்கலாம். ஏன் பச்சை மிளகாய் முதல்ல தரோம், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இதுக்கு வந்து அதிகமாக மசாலா சேர்க்கப்படுறதில்ல, அதனால் அது அப்படி பொரிஞ்சு வந்ததோடனே ஆனியனும் கறி யூஸும் போட்டு அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா ஆயில் வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா ஆயில் வர அளவுக்கு, நல்லா எண்ணெய் அப்படியே இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். வணக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். அது கூட லைட்டாக தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம அதோடு வந்து நம்ம நசுக்கி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் இப்போ வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணும்போது 1 டீஸ்பூன் வந்து ஃபுல்லாக 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து ஆட்டுக்காலை வந்து நெருப்பில் சுட்டாத வாசனை வந்து சுத்தமாக தெரியாது. அதனால் வந்து மஞ்சள்தூளை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அந்தளவுக்கு நல்ல மணமும் ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழகாக வணக்கி வேண்டியதான். ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி, ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் 50 ml தண்ணியை ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு வந்து சில்லி போடுறதுக்குனா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துறதால நல்ல வாசனையாகவும் இருக்கும். மஞ்சள்தூள் சேர்த்ததால் அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வாட்டரை ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேங்காய், சோம்பு இது ரெண்டையும் நல்லா பாயிண்ட் பேஸ்ட் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஆட்டுக்கால் வந்து வெந்து வந்த உடனே தேங்காவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதையும் கொதிக்க விட்டுக்கலாம். ஓகே, ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இடியப்பம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுக்க வேண்டியதான். வச்சதுக்கப்புறம் நம்ம 1 கிலோ மாவு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதில் தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு இந்த சுடுதண்ணியை லைட் லைட்டாக ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதான். அதிகமாக ஊற்றினோம்னா அரிசி மாவு வந்து லூஸ் ஆகிடும். ஆனால் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி
பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி பானையை வச்சுக்க வேண்டியதான். இட்லி பானையை வச்சு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுக்கப்புறம் நம்ம முறுக்கு சொல்கிற குழா, அதாவது சின்ன சின்ன கண்ணு இருக்குமே, அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வர மாதிரி. அதுக்கப்புறம் உருட்டி அது உள்ளே வச்சுட்டு அப்படியே புளிஞ்சு விட்டுக்க வேண்டியதான். இட்லிக்கும் தட்டை வச்சு அதில் ஒரு துணியை வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழகாக சேஃபாக நல்லா புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இட்லி பானையில் தண்ணி கொதி வந்த உடனே எடுத்து அது உள்ளே வச்சிடலாம். வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அழகாக மூடி நம்ம வேக விட்டுக்கலாம். ஏன்னா இடியப்பம் வந்து சீக்கிரம் வந்து, அதனால் 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டு அப்படி பாருங்கள் நல்லா அழகாக வந்து பூ மாதிரி வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கல் பாயாவும் இடியப்பத்தி வச்சு தான் சாப்பிட்லாம். பாரு நம்ம போட்ட மெத்தட் கரெக்டாக இருக்கிறதால அப்படி ஒட்டாமல் அழகாக சூப்பராக இடியப்பம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வெரைட்டி சோட சந்திக்கலாம். ஓகே பாய்.